பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ சிடி ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710061062. முன்பாக போகிறவர் என்பதை நீ மறந்து போகாதே. உன்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து வியாதியை அவர் சுகமாக்கினவராய் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன சூழ்நிலையிலும் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். உன்னை காக்கிற தெய்வம் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரெண்டு நாளாகமும் 7:12 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவதாக நாம் இங்கே படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம், தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு விரும்பினான். அப்படித்தானே? எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. தேவனை எந்த அளவு நேசிக்கிறார்களோ அந்த அளவு அவருடைய ஆலயம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். ஆமென். அவர்களால் தான் ஆலயத்தை கட்ட முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ஆலயத்தை கட்ட முடியாதவனாக இருந்தாலும் அவன் தேவனை அதிகமாய் நேசித்த காரணத்தினால் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சகலவிதமான பொருட்களையும் அவன் சபதரித்து வைத்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படித்தானே? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. தேவனுடைய ஆலயம் என்பது மிகவும் மேன்மையானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆலயம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பலி இடுகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்கள். அந்த ஆலயம் என்பது தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு மேன்மையான இடமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? வேதத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது ரெண்டு விதமான ஆலயங்களை குறித்து வேதத்திலே நாம் படிக்கிறோம். பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகின்ற பொழுது, 1 கொரிந்தியர்
முதலாம் கொரிந்தியர் 3:16 17 வசனத்தையும் வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆமென். எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறானோ அந்த மனிதன் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறான். ஆமென். இரண்டாவதாக, நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்கிற இந்த ஸ்தலம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யார் தெரியுமா? நீ தேவனுடைய ஆலயம். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் எப்படி இருக்கிறார்? வாசமாய் இருக்கிறார். 17 வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், அவனை தேவன் கெடுத்து விடுவார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரமாகி ஆலயமாய் இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற இந்த ஸ்தலமாய் இருந்தாலும் சரி, அது மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய சரீரத்தை கெடுப்பதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை. நாம் கூடி ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தை கெடுப்பதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படி கெடுத்தால் என் ஆண்டவர் என்ன செய்து விடுவாராம்? அவனை கெடுத்து விடுவார் என்று அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து, அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த சுபாவங்களும் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை பேர் தலையிலா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே ஒப்பு கொடுத்தாராம். அப்படித்தானே? உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு அருமரட்சகராய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆதலால் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் மகிமையாய் வெளிப்பட வேண்டும். மகிமையாய் வெளிப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சாலமனுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடம் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். வேதத்திலே பல விதங்களிலே பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது 5:2 வாசியுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படித்தானே? பலியாக ஒப்பு கொடுத்தார். உன்னை ஆலயமாக மாற்றுவதற்கு இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார், அன்பை வெளிப்படுத்தினார். நீ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிக் கொள்கிற நீ அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னில் அன்பு காணப்பட வேண்டும். உன்னுடைய மனைவியை நீ நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய பெற்றோர்களை நீ நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும்.
உன்னுடைய சகோதரர்களை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய சபையாரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லாரையும் நீ நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலியாக உன்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது பல வேதனைகளை நீ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழையற்பாட்டின் காலத்திலே ஒரு மிருகத்தை பலியாக கொடுப்பார்கள் என்றால் அவருடைய தலையை என்ன செய்வார்கள்? வெட்டி விடுவார்கள். அப்படித்தானே? தலையை வெட்டி விடுவார்கள், அவருடைய தோலை உரிப்பார்கள், சந்து சந்தாக துண்டம் துண்டமாக அதை வெட்டுவார்கள், அதை பலிபீடத்தின் மேல் அடுக்கி வைப்பார்கள், அதிலே நெருப்பை அவர்கள் வைப்பார்கள். அப்பொழுது அந்த பலிபீடத்தில் இருக்கிற சுகந்த வாசனையை என் ஆண்டவர் மோந்து பார்ப்பார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மிருகமானது வெட்டப்படுவது, துண்டிக்கப்படுவது, தோல் உரிக்கப்படுவது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவுக்காக செய்ய வேண்டிய தியாகங்களை குறிக்கிறது. ஆமென். இயேசுவுக்காக செய்ய வேண்டிய தியாகங்களை குறிக்கிறது. இயேசு தன்னை தியாகமாக ஒப்பு கொடுத்து ஒரு பலியாக மாறினார். ஆமென். தேவனுடைய ஆலயமாகிய உன்னுடைய ஜீவியத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளையே தியாகம் இருக்கிறதா? உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமை இரட்சகராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினது போல உன்னை நீ தாழ்த்துகிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மேல் அன்பு கூர்ந்து என் ஆண்டவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் நீ காணப்படுகிறாயா? கொஞ்சம் யோசித்து பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நம்மில் அன்பு கூறுவதற்காக சுகந்த வாசனையான பலியாக தன்னை அர்ப்பணித்தார். அப்படித்தானே? இரண்டாவதாக வாசியுங்கள் எபிரேயர் 13:16 வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நன்மை செய்யவும், அன்றியும் நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயமாய் நீ இருப்பாயானால் உனக்குள்ளே முதலாவது அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு சுகந்த வாசனையாக வெளிப்பட வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் எத்தனை பாடுகளை சகித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், காரி துப்பப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், விழாவிலே குத்தப்பட்டார், அவருடைய தலையிலே முட்கிரீடத்தை சூட்டி ஒரு கோலினால் அடித்தார்கள், அவருடைய முதுகெல்லாம் உளப்பட்ட நிலத்தை போல மாறினது, அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு என் ஆண்டவர் பாடுகளை பட்டார். ஆமென். தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலும் நாம் முதலாவது இயேசுவை போல அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய், தீமை செய்யாதே. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உனக்கு உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார். ஆமென்.
ஒரு நாளும் தீமை செய்யாதே, ஒரு நாளும் தீமை செய்யாதே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தீமை செய்கிற ஒரு மனிதனா இருப்பாயானால் உன்னிடத்திலே தேவன் இருக்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவர், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், சிநேகிங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? உன்னை சபிக்கிறவனை கூட நீ என்ன செய், ஆசீர்வதி என்று சொல்லி தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படித்தானே? இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆமென். ஒரு நாளும் தீமை செய்யாதே. தீமை செய்வது என்பது பிசாசனுடைய சுபாவம், முரட்டாட்டம் பிசாசனுடைய சுபாவம். என் ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படியாய் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய சத்துரு பசியா இருந்தால் நீ அவனுக்கு என்ன செய், போஜனம் கொடு. ஆமென். உன்னுடைய சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய், போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. அவனுக்கு என்ன செய், இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12:20 வாசியுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்றியும் உன்னுடைய சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு நீ போஜனம் கொடு. அவனை நீ துன்புறுத்தாத, அவனுக்கு தீமை செய்யாதே, போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய தலையிலே அக்னி தழல் கொட்டப்பட்டது போல அவன் உணர்வடைவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சிலருக்கு நன்மை செய்வதற்கு தெரியவே தெரியாது, தான தர்மங்கள் செய்வதற்கு தெரியவே தெரியாது. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை ஆலயமாக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், உன்னை ஆலயமாக தெரிந்திருக்கிறார். முதலாவது உன்னுடைய ஜீவியத்தில் அன்பு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நன்மை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், தான தர்மங்களை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். ஆமென். ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகம் சீர்கேடான வழியிலே போய்கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தான தர்மங்களை செய்வதற்கு விரும்புகிறதே இல்லை. நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வேத்த அலேலியா சொல்லுங்கள். மூன்றாவதாக வாசியுங்கள், 50 சங்கீதம், 50:23 வாசியுங்கள். என்னை மகிமைப்படுத்துகிறான், தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்டவன் தன்னுடைய வழியை என்ன செய்கிறானாம், செவ்வைப்படுத்துகிறானாம். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன், ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறவன் கேட்டின் வழிக்கு தப்பித்துக் கொள்வான். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வேத்த அலேலியா சொல்லுங்கள். ஆனால் இன்று அநேகருடைய வாயிலே ஸ்தோத்திரம் என்ன செய்வதில்லை, வருவதே இல்லை. ஸ்தோத்திரம் வருவதே இல்லை. ஆண்டவரை துதிக்கிற நேரத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறார்கள், இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறார்கள். துதிக்கின்ற பொழுது என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமா? வாசியுங்கள், 149:8 வாசியுங்கள். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவருடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில்
அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். எந்த மனிதன் கர்த்தரை துதிக்கிறானோ அந்த மனிதனுடைய கையிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். ஆமென். இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பது என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விலையேற பெற்ற வேத வசனத்தை அது குறிக்கிறது. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். விலையேற பெற்ற வேத வசனம் எபிரேயர் 4:12 வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? அதிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. ஆமென். ஒரு மனிதன் தேவனை துதிக்கின்ற பொழுது, அவனுடைய வாயிலே துதி இருக்கின்ற பொழுது, அவனுடைய கையில எப்படிப்பட்ட வல்லமையான பட்டயத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அந்த துதிக்கிற மனிதன் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி விடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, துதிக்கிற மனிதன் ஜெபிக்கின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சத்துருக்கள் வெட்கப்பட்டு ஓடி விடுவார்கள். ஏனென்றால் இருபுறம் கருக்குள்ள வல்லமையான பட்டயத்தை என் ஆண்டவர் துதிக்கிற மனிதனுடைய கையிலே கொடுக்கிறார். ஆமென். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயமாக இருந்தால் என் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி சுகந்த வாசனையான ஒரு பலியாக மாறினாரே, அதே போல நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக, நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் நீ மறவாதே. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் என் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஸ்தோத்திர பலியிட வேண்டும். நீ ஸ்தோத்திர பலிகளை இடுகின்ற பொழுது கர்த்தருடைய கையிலே இருபுறம் கருக்கான கருக்குள்ள பட்டயத்தை தருகிறார். அந்த பட்டயத்தை வைத்து உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நீ என்ன செய்யுமோ ஜெயிக்க முடியும், முறியடிக்க முடியும், சிதறடிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை துதிக்கின்ற பொழுது கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? ஆமென். கர்த்தரை துதிக்கின்ற பொழுது எரிகோவின் கோட்டைகள் என்ன செய்துவிடும்? உடைந்து விடும். உனக்கு விரோதமாய் இருக்கிற மாந்திரிக கட்டுகளை என் ஆண்டவர் உடைத்து விடுவார். நீ கர்த்தரை துதிக்கின்ற பொழுது உனக்கு விரோதமாய் உன்னுடைய வாசல் படியில் படுத்து கிடக்கிற சாபங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளை அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன செய்து விடுவார்? நீக்கி விடுவார், அகற்றி விடுவார். துதிப்பதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ துதிக்கின்ற பொழுது அந்த தடையை என் ஆண்டவர் மாற்றி விடுவார். என் ஆண்டவர் மாற்றி விடுவார், ஆண்டவர் மாற்றி விடுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4 பிலிப்பியர் 2:17 வசனத்தை வாசியுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுகிறேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயம். உன்னிலே பலி காணப்பட வேண்டும். இயேசு சுகந்த வாசனையான ஒரு பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து அன்பின் நிமித்தமாய் மாறினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படித்தானே? நன்மை செய்யவும்
தான தர்மங்களை செய்யவும் நீ மறவாதே. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் என் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட பலிகள் உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதா? ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவோமா? முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், முழங்கால் படிடுவோம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு பலியிடுகிற ஆலயமாக தெரிந்து கொண்ட தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே, நீர் சுகந்த வாசனையாய் மாறினது போல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் நீர் விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிரியமாயிருக்கிற எங்கள் தெய்வம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து அளிக்கிற அந்த சுபாவத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம். துரத்துண்ட சிறுமையானவர்களை சேர்த்துக் கொள்ளுகிற அனுபவங்களை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துவதற்கு இயேசுவே நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுவே நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கின்ற பொழுது இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை எங்களுடைய கையிலே தருகிறீரே. சத்துருடைய சதிமோச ஆலோசனைகளை நிர்மூலம் ஆக்குகிற அந்த பட்டயத்தை பயன்படுத்த ஆண்டவரே, அந்த துதியின் ஆயுதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு கிருபை செய்வீராக. விசுவாசமாகிய பலி ஆண்டவரே எங்களிலே காணப்படுவதற்கு நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பரம வைத்தியர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை இப்பொழுதே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்துவீராக, நீர் வெளிப்படுத்துவீராக, நீர் வெளிப்படுத்துவீராக, ஒரு விடுதலையை தருவீராக. அதி சீக்கிரத்தில் வரப்போகிற உம்முடைய வருகையை விசுவாசித்து அப்படியே ஜீவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். ஓபிஜியின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45, நான்காம் ஆராதனை காலை 10:30 மற்றும் ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும் நடைபெறுகிறது. வாலிபர்களுக்கான ஆராதனை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை ஆராதனை மாலை 6:30 முதல் 8:30 வரைக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஹோப் ஏஜி சர்ச், நம்பர் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கர்ணை, சென்னை 600100. எங்கள் தொலைபேசி எண்கள் 9841390048, 9551118118, 9162532019, 9841298009. வெப்சைட் www.chennaihopeag.org.